राधे कृष्णा, जय बोलो शांति ब्रह्म शांति एकनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाही माम, पंढरीनाथा 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 रक्ष माम। पांडुरंग 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 पाही माम, पंढरीनाथा 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 रक्ष माम। पांडुरंग 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 पाही माम, ता पंढरीनाथा पंढरीनाथा रक्ष माम। पांडुरंग 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 पाही माम, पंढरीनाथा 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 रक्ष माम। जय बोलो पंढरीनाथ महाराज की जय। महायोग पीठे पठे भीमरत्या वरम पुंडरीकाय दातुं मुनीन्द्रैः, समागत्य तिष्ठन्तमानन्दखण्डं परब्रह्मलिंगं भजे पांडुरंगं। जय बोलो द्वारकानाथ की जय। जय बोलो सद्गुरु जनार्दन स्वामी की जय। जय बोलो शांति ब्रह्म शांति एकनाथ महाराज की जय। महोन्नतमान संत एकनाथ महाराज अवरुडैय चरित्रम அழகாக பாண்டுரங்கன் வந்தான், போட்டி போட்டுண்டே துவாரகா நாதன் ஏகநாதருடைய வீட்டுக்கு வந்துட்டான். சகலவிதமான கைங்கரியங்களையும் இழுத்து போட்டுண்டு பண்றான். நினைச்சு பாருங்களேன், உங்க கிரகத்துல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷன் இங்க அங்க குறுக்கல மறுக்கல ஓடிட்டு இருந்தா, காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் சமையல் கட்டிலேருந்து பெட்ரூம்லேருந்து கொல்லை பக்கத்துலேருந்து நீங்கள் மடிக்கிற துணியிலிருந்து நீங்கள் சாப்பிட்ற இலையிலிருந்து பாத்திரங்கள்லேருந்து சகலமும் கிருஷ்ணா ஸ்டச், இந்த மிடாஸ் டச்சுன்னு வாழியா தொண்டு தொட்டதெல்லாம் சில பேர் சொல்லுவா, தொட்டதெல்லாம் அவள் தொலங்கும் அப்படின்வா. அவெல்லாம் அப்படி ஒரு ராசிக்கை, அவள் கை வச்சான்னா மண்ணு கூட பொண்ணாகும்னு சில பேர்லாம் சொல்லுவோம். கைராசி டாக்டர், அவர் கையால் மண்ணை கொடுத்தா கூட அந்த மருந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவா. இவனோ ஸ்வயம் நாராயணன், இவன் கைகள் நல்லது மட்டும்தான் செய்யும், கெடுதலே பண்ணாள். அசுரால வதம் பண்றேன்னு பண்ணா கூட அதுவும் அவர்களுக்கு க்ஷேமமா முடியறதே ஒழிய ஒரு கெடுதல் யாருக்கும் கிடையாது. அப்பே அதுவும் அவன் சாப்பிட்ட ஒரு பிடி அவள் பிடுங்கி சாப்பிட்டதுக்கு சுதாமாவுக்கு வாழ்க்கை முழுக்க குறைவில்லாத செல்வத்தை கொடுத்தவன். அவனுடைய கைப்பட்டதனாலேயே கோபிகைகளுடைய இளமை பர்மனண்ட்டாக இருந்தது. அவனுடைய சரீர சம்பந்தத்தினாலேயே இன்னைக்கும் கோவர்தனம், பிருந்தாவனம், கோகுலம், யமுனா, யமுனாஷ்டகத்தை சொல்கிறார் இல்லையா ஆதிசங்கர பகவத் பாதர், அத்தனை ஆச்சரியமாகவே இவனுடைய திருமேனி வர்ணத்தை எடுத்துனுட்டாள் அவள் அப்படின்றா. அப்ப இவனோட சம்பந்தப்பட்டாச்சு அப்படின்னா அதற்கு ஒரு ஏற்றம் உண்டு. இப்ப கோவில்லையே சுவாமி மேல இருக்கக்கூடிய பூவை எடுத்து கொடுத்தா கண்ட ஊத்திண்டு வாங்கிக்கணும், சுவாமியோட வஸ்திரம் கிடைச்சா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, சுவாமிக்கு நிவேதனம் பண்ண பிரசாதம் சாப்பிட்டா அவ்வளவு அற்புதமா இருக்கு. அப்ப அந்த சுவாமியே இவர் வீட்டில் துணியை மடிக்கிறார், அந்த சுவாமியே இவர் வீட்டில் பத்து பாத்திரம் தேய்க்கிறார், அந்த சுவாமியே அழகா இவருக்கு பரிமாறுறார், அந்த சுவாமியே இவருக்கு படுக்கை எடுத்து போடுறார், அந்த சுவாமியே இவருக்கு கை கால் பிடிச்சு விடுறார், அந்த சுவாமியே இவர் கூட இருந்துட்டு ஆனந்தமா இருக்கார். அதாவது சுவாமியே சரணம் அப்படின்னா இங்க சுவாமியே சரணமா இருக்கு நம்முடைய ஏகநாத் மகாராஜிடத்துல. ஆனா பாருங்க, அவருக்கு இது தெரியவே இல்லை.
இது ஒரு லீலை. நமக்கெல்லாம் தோணும், ஒரு ஞானி அவருக்கு அப்படி இப்படி தெரியாம இருக்கும். நீங்க பாகவதத்துல பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், பிரம்மதேவர் வந்து கன்று குட்டிகள் கோபால குழந்தைகள்லாம் ஒழிச்சு வச்சுடுறார். ஒழிச்சு வச்சு என்ன ஆகுறது பார்க்கலாம்னு நினைக்கிறார். ஆனா ஒன்றும் ஆகலை. கோகுலம் எப்பொழுதும் போல சமத்தா இருக்கு, யாரும் ஆள யாரும் புலம்பல. இவருக்கு ஒன்றும் புரியலை. வந்து பார்த்தா ஆச்சரியமா, அவர் ஒழிச்சு வச்ச குழந்தைகள் கண்ணு குட்டிகள் எல்லாம் அங்கே இருக்கு. என்னடா ஏதுன்னு பார்க்குறார். கடைசியில் சர்வம் கிருஷ்ணமயம் அப்படின்றத பார்த்தா சரி, பல பிரம்மதேவருக்கு தெரியலன்னா நியாயம், பிரம்மதேவருக்கு தெரியலன்னா சரி ரைட் அப்படின்லாம். பகவானுடைய ஆதிசேஷன் சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நில் கடலுள் என்றும் புனையாம், மணிவளக்காம் பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவுன்னு சொல்றோம். அந்த பலராமருக்கே ஒரு வருஷம் கண்ணனே வந்து கோபால குழந்தைகளாகவும் கன்றுகளாகவும் அவர்கள் உடுத்திக்கிற வஸ்திரங்களாகவும் அவ கொண்டு வந்த தூக்குச்சட்டி அவ மாடு மேய்க்கிற குச்சி சகலமும் கண்ணனா இருந்ததுன்னு அவருக்கே தெரியல. நந்தகோபருக்கு தெரியல, யசோதைக்கு தெரியல, யாருக்குமே தெரியல. கண்ணனை தவிர ஒருத்தருக்குமே தெரியல. அதான் கிருஷ்ணலீலா. ராமானுஜருக்கு தெரியலையே, வடுக நம்பி வேஷத்துல வந்தது திருக்குறுங்குடி நம்பின்னு சுவாமி ராமானுஜருக்கு தெரியலையே, பத்மாவதிக்கு தெரியலையே, ஜெயதேவர் வேஷத்துல வந்தது சாக்ஷா ஜெகநாதன்னு தெரியலையே. இந்த மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும். தெரியறது இல்லை, யாருக்கும் தெரியல, கண்டுபிடிக்க முடியலையே. கிருஷ்ண பத்னிகளுக்கு கிருஷ்ணன் தங்களை விட்டு விட்டு பரமபதிப்பான் அப்படின்னு அவ கற்பனை கூட பண்ணி பார்க்கலையே, யாருக்கும் தெரியலையே. தோ கோபிகைகளோட ராசம் ஆடுறான், அதே சமயத்துல கோபிகைகள் வீடுகள்ல கோபிகைகள்லாம் வந்திருக்கான். இந்த விஷயம் கோபிகைகளுக்கும் தெரியல, அவள் குழந்தைகளுக்கும் தெரியல, அவளுடைய கணவன் மனைவி பந்துக்கள் யாருக்குமே தெரியலையே. நிஜமாவே யாரால உணர முடியும், சொல்ல முடியாத மாயக்கார கண்ணன் இவன், கள்ளன் ஆச்சு. இது மாதிரி எத்தனையோ மகாத்மாக்கள் வாழ்க்கையில பார்க்கலாம். துக்காராமுக்கு பல சந்தர்ப்பங்கள்ல தனக்கு ஒத்தாசை பண்ணது பாண்டுரங்கன்னு தெரியவே இல்லை. கண்டுபிடிக்க முடியாது, சத்தியமா சொல்றேன், கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த தெய்வம் வந்து ஒத்தாசை பண்ணும் எல்லாம் பண்ணா தான்னு காட்டி கொடுக்காது. பூந்தானத்துக்கு தெரியலையே, மாங்காட்டச்சன் ரூபத்துல வந்து குருவாயிரப்பன் தான் அவரை திருடர்கள்கிட்ட இருந்து காப்பாத்தினான் அப்படின்னு அடுத்த நாள் நிர்மால்ய சமயத்துல குருவாயிரப்பன் கிட்ட அந்த மோதிரத்தை பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது. அதுவும் பகவான் சொல்லி இதை பூந்தானதுகிட்ட குடு அப்படின்ன பிறகுதான் அவருக்கு தெரிஞ்சது, மாங்காட்டச்சன் வேஷத்துல வந்தது ஸ்வயம் குருவாயூரப்பன் அப்படின்னு தெரிஞ்சது. பூந்தானதுக்கே தெரியலன்னா நாராயண பட்டத்திரிக்கே தெரியலையே. தன்னுடைய நாராயணியத்தில் அவ்வளவு குற்றங்கள் கண்டுபிடிச்சு பிரம்மச்சாரி ஸ்வயம் குருவாயூரப்பன் தெரியலையே. ராமானுஜருக்கு தெரியலையே, விந்தியமலை காட்டிலிருந்து காஞ்சிபுரத்து கைஷ்ணது சாட்சாத் வரதராஜன் போன வருஷம்லாம் இத்தனை நேரத்துக்கு அத்தி வரதா அத்தி வரதா அத்தி வரதான்னு எல்லாம் பித்து பிடிச்சு ஓடிட்டு இருந்தா. ராமானுஜருக்கே தெரியலையே அத்தி வரதன் வந்தான் என்று. இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம். இதோ அனந்தாழ்வானுக்கு தெரியலையே, மலையப்ப சுவாமி தான் தன்னுடைய தோட்டத்துல வந்து பூவெல்லாம் பிரிச்சு விளையாடுறார் அப்படின்னு திருமலை அனந்தாழ்வானுக்கு புரியலையே. பெத்தெடுத்து வளர்த்த யசோதைக்கு அவன் வாய்க்குள்ள உலகத்தை பார்த்துட்டு நாராயணனா கிருஷ்ணனான்னு குழப்பமாயிடுத்துன்னா அப்புறம் என்னத்தை சொல்ல முடியும். யாருக்கும் புரியாத புதிர் தெய்வீகம்.
பகவானுக்கு அதுல ஒரு சந்தோஷம். இது எப்படின்னா, இந்த பிள்ளைகள் கிட்டலாம் அப்பா அம்மா ஒளிஞ்சு விளையாடுவா இல்லையா, இல்லாட்டி அது கேட்டதை வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு வாங்கிட்டு வரலன்னு சொல்லுவா இல்லையா. அது இப்போ ரீசெண்டாக நிறைய நான் பார்க்குறேன் ஃபேஸ்புக்கிலலாம், ஒரு நிறைய வீடியோ வரும். என்னென்னா நிறைய பேர் வந்து இந்த சோல்ஜர்ஸ்லாம் தானும் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ எங்கேயோ அவள் அந்த கண்ட்ரியோட சார்பாக யுத்தம் பண்ண போவாள். அப்புறம் வரேன் அப்புறம் வரேன் மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருப்பாள். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஏதோ ஒரு பார்சல், என்னடா அவ்வளோ பெரிய பார்சல் இருக்குன்னு ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே அந்த சோல்ஜர் உட்காந்துருப்பான், ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். சரி மனுஷால விடுங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சோல்ஜர் அவர் வீட்டுக்கு வர்றார். வந்தாச்சு, அவர் வளர்த்த நாய்க்கு ஒரு மாதிரி அப்படி ஒரு ஆசை. இவர் என்ன பண்ணுறார், ஒரு டப்பாக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறார். ஏதோ டப்பா வந்து இறக்கிட்டு போகிறான் பார்சல் மாதிரி, ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் பாக்ஸ் மாதிரி. இது உள்ளையும் வெள்ளையுமா ஓடுறது, தன்னுடைய எஜமானன் வந்திருக்கான்னு. இங்கே தேடி அங்கே தேடி அது கண்டுபிடிக்க முடியலை, ஆனால் அவன் வந்திருக்கான் மட்டும் அதுக்கு தெரியாது. கடைசியில் அந்த பாக்ஸையே சுற்றி சுற்றி வருது. கடைசியில் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணணும், அவன் மேலே அப்படி பாஞ்சு விளையாடுறது. இது ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸு. எல்லா விஷயமுமே வந்து நினச்சி பாருங்களேன். இப்போ துவாரகாதீசன் வந்திருக்கான்னு ஏற்கனவே தெரிஞ்சா இந்த கைங்கரியங்களை அவனை பண்ண வச்சிருப்பாரா? அவனுக்கு ஆசை என் பக்தனுக்கு நான் செய்யணும்னு ஒரு ஆசை. அப்போ அதை காட்டிக்காமல் இருந்தால் தானே நடக்கும். இப்போ இந்த குழந்தைகள்லாம் அதான் அடிபட்டு வந்திருக்கும், அம்மா அப்பா தூங்க வச்சுருப்பா, ராத்திரி ஆயிடுத்துனா அம்மா என்ன பண்ணுவா, அது எங்கெல்லாம் அடிபட்டிருக்கோ அதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் போடுவா, தலைக்கு என்ன தரவிறது, அதுக்கு எதெல்லாம் முழிச்சுட்டு இருக்கும்போது பண்ண முடியாது அதெல்லாம் தூங்கும் பொழுது பண்ணுறது, நகை வெட்டி விடுறது, சில காரியம்லாம் பண்ணுவா தூக்கத்தில் இருக்கும்போது ஈஸியாக நகை வெட்டலாம் சின்ன குழந்தைக்கு அப்படின்னு. அப்போ அது வந்து தன்னை மறந்திருக்கும் பொழுது, தெரியாத பொழுது என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா. அந்த மாதிரி பகவான் என்ன பண்ணுறான், தன்னுடைய மாயையை பிரயோகம் பண்ணி தன் பக்தர்களை மயக்கி வச்சு அழகாக ஒரு லீலை. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே அவனால் இதை ஹோல்டு பண்ண முடியாது. எப்படி குழந்தைகளோடு விளையாடுற அப்பா அம்மாவுக்கு ஒரு லெவலுக்கு மேலே அந்த ரகசியத்தை பொறுத்துட்டுருக்க முடியாது, தானாக வெளிப்படுத்துகிற மாதிரி அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்துடுது. ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் ஒரு வருஷம் இல்லை, 12 வருஷத்தில் ஆச்சரியமாக பகவான் வந்து இப்படியே இருந்தான். திரும்பவும் என்ன எடுத்து, எப்படி பண்டரிபுரத்தில் ஒரு பக்தன் தபஸ் பண்ணார், அதன் பிறகு பகவான் இங்கே வர சொன்னான்னு சொன்னான்னா, அதே மாதிரி துவாரக்கையில் போய் ஒரு பக்தர் தபஸ் பண்ணார். துவாரகாதீசனுடைய காட்சி கிடைக்கணும்னு அவள் 12 வருஷம் நினச்சி பார்த்துக்கோங்க, 12 வருஷத்தில் எத்தனை சார்தம் பண்ணியிருப்பார் துவாரகாநாதனே அங்கே பிரத்யக்ஷம். ஏற்கனவே பாண்டங்கன் இருந்து சார்தத்தை பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். இப்போ துவாரகாநாதன் 12 வருஷம் எத்தனை கிருஷ்ண ஜெயந்தி, 12 கிருஷ்ண ஜெயந்தி, 12 கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணனே இவர் வீட்டில் இருந்திருக்கான். நினச்சி பாருங்கோ, கிருஷ்ணனே ஓடி ஓடி, டே கா கண்டியா கிருஷ்ணா அங்கே மாலையை போடுறான், டே கிருஷ்ணா இங்கே அழகாக பகவானோட பாதத்தை போடுறான்னோன்னு இது சின்சியராக உட்காந்துட்டு கையை மடக்கிண்டு உட்காந்துட்டு இளகோளத்தில் பாதமெல்லாம் போட்டுருக்கு. இந்த 12 வருஷத்தில் எத்தனை ஆவணி அவட்டம் வந்திருக்கும், டே வாழா உட்காந்து சமிதாதானம் பண்ணு, உட்காந்து காயத்ரி ஜெபி, என்னடா ஜெபிக்கிறாய் நல்லா ஜெபி, சகஸ்த காயத்ரி ஜெபின்னு சொல்லி எவன் புருஷ சுக்த மந்திரத்தினுடைய ஆதி அவனை உட்காரச்சு புருஷ சுக்த மந்திரம் சொல்லி கொடுக்குறேன் கற்றுக்கோ அப்படின்றார். அது சின்சியராக உட்காந்து கற்றுக்கிறது. எத்தனை ஆவணி, 12 ஆவணி ஆகட்டும், 12 கிருஷ்ண ஜெயந்தி, எத்தனை எல்லாம் நடந்திருக்கும், எத்தனை விநாயக சதுர்த்தி அவர் என்னெல்லாம் பண்ணாரோ, வாடா 4 புஷ்பம் போடுறா சுவாமிக்கணுன்னு, எந்த தேவதைகள்லாம் இவன் திருவடியில் பூ போடுவாளோ இவன் உட்காந்துட்டு திருவடிகளில் பூஜை பண்ணுறான். ஏகநாதர் உட்காந்து மகாசிவராத்திரி பூஜை பண்ணால் பக்கத்தில் உட்காந்துட்டு சம்போ மகாதேவா ருத்ரம் சொல்டா அப்படின்னு வேறு உடனே ருத்ரம் சொல்லிட்டு இருக்கோம். சிவபெருமான் எவ்வளவு ஆனந்தப்பட்டுவார் ருத்ரம் சமக்கம் எல்லாம், கண்ணனையே சொல்லு, துவாரகாதீசனையே சொல்லு. சமயத்தில் ஏதான் பாகவத ஸ்லோகம் எல்லாம் அவர் சொல்லியிருந்தாரா, அடுத்த ஸ்லோகம் என்னடா அப்படின்னு உடனே சொல்லுவான், எவன் பாகவத நாயகனோ அவனே சொல்லு. நிஜமாவே இந்த அனுபவத்துக்கு அவன் தன்னை வெளிக்காட்டிக்காம இருந்தா தானே. ஆனா ஒரு பக்தன் துவாரகைக்கு போனார், பார்த்தார் இங்க கிருஷ்ணன் இல்லைன்னு விட்டார்.
தபஸ் பண்ணி நீ எங்க இருக்கா எனக்கு காட்டி கொடு, உன்னுடைய சாநித்தியம் எனக்கு புரியலன்னு பகவான் சொன்னா நான் ஏற்கனவே அதற்கு கைங்கரியம் பண்ணிருக்கேன், நீ பிரதிஷ்டானபுரம் வருவாய்ன்னு சொல்லிட்டான். உடனே அவர் ஊரெல்லாம் விசாரிச்சு பிரதிஷ்டானபுரம் அவர் கூட நாலஞ்சு பேரை கூட்டுண்டு அழகா வந்துட்டார். வந்தாச்சு, ஜோரா கோதாவரில் தண்ணீர் எடுத்துட்டு அவன் வரான் ஏகநாதர் வீட்டுக்குள்ள. கரெக்டாக அவன் வாசலில் நிற்கிறா. உடனே இவ வந்து கேட்குறா, சுவாமி எங்களுக்கு நீங்கள் கிருஷ்ணனை காட்டி கொடுக்கணும்ச்சா. உடனே இவர் சொல்கிறார், உங்களை மாதிரி பக்தர்கள் எங்கே இருந்தாலும் கிருஷ்ணனை பார்க்கலாம், கிருஷ்ணன் எங்கல்ல சகலமும் சர்வவியாப்பியாக இருக்கான்னு இப்படிலாம் சொன்னார். உடனே அவர் சொன்னார், சுவாமி தத்துவம் நாங்கள் கேட்கல, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்டியா கிருஷ்ணனை காட்டுங்க. உடனே அவர் சொன்னார், ஓ அனாதேன்னு சொன்னானே, யாரும் இல்லைன்னு சொன்னானேன்னு. உடனே அவள்லாம் அழறா, பிரபு அவன்தான் லோகத்திற்கே நாதன், அவன் அனாத கிடையாது வாஸ்தவம், அவனுக்கு தான் பக்தர்கள் நீங்கள் இருக்கள், அவன் உங்ககிட்ட அனாதேன்னு சொல்லிட்டு உங்களை நாதனாக வச்சு நீங்கள் ஏகநாதர் அல்லவா, அந்த ஏகநாதன் நீங்கள் வந்துட்டான்னு சொல்ல, ஏகநாதர் கொண்டும் புரடே கண்டியா இங்கே வா அப்படின்னு சொல்ல, பிரபு வெள்ள வரான். ஆனால் குட்டு வெளிப்பட்டு விடுத்தே வெள்ள வரான். சாதாரணமாக தோ வந்துட்டேன் குருஜி, தோ வந்துட்டேன் பிரபு, தோ வந்துட்டே மகராஜன் ஓடி வரவன் இன்னைக்கு துவாரகாதீசனாகவே சங்கசக்கர கதா பத்மபாணியாக சாட்சாத் மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வை ஜெயந்தி வனமாலிதாரியாக பீதாம்பரதாரியாக பல 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 பலன்னு ஜம்முன்னு சிம்ம கதி கச கதி கிருஷப கதியில் அப்படி வந்து அப்படி நிற்கிறான். தூக்கி வாரி போடுற ஏகநாத் மகாராஜுக்கு. அப்போ ஆஹா 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 அப்படின்னு சொல்ல பகவான் சிரிச்சான், ஏகநாத் உன் கூட இருந்து பாகவதம் கேட்கணும், உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையோடு வந்தேன், ஆசை பூர்த்தி ஆகிடுதுன்னு சொன்னான். அப்படியே மறைஞ்சிட்டான். ஏகநாதருக்கு எப்படி இருந்திருக்கு யோசனை பண்ணி பாருங்க, அவன் பண்ணதெல்லாம் அப்படியே கண் முன்னாடி ஓடுறது. ஓன்னு அழறார் இந்த பக்தர்கள்லாம், இவர் காலை பிடிச்சுன்னு கதறி அழறா, தேவர்களுக்கும் துர்லபமான கிருஷ்ணன் உங்கள் வீட்டில் இருந்திருக்கானே, இவர் மூர்ச்சியாகி எழுந்துக்கிற, ஐயோ பகவான் என்னெல்லாம் வேலை பண்ண வச்சேன் அப்படின்றார். ஆனால் பகவான் சொன்னான், ஏகநாத் நானாக ஆசைப்பட்டு உனக்கு இதெல்லாம் பண்ணேன், உன் மேலே ஒரு குற்றம் இல்லைன்னு சொல்லி அழகாக அவருக்கு அனுகிரகம் பண்ணான். இப்படி 12 வருஷம் துவாரகா நாதன் ஏகநாதர் வீடே கதி, பாதியும் உறங்கி போகும்னு ஆழ்வா சொல்லுவார். வேதனுள் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும். இவர் ஆயுஷில் 36 வருஷம் பகவானோட, இது என்னத உறங்கின போதும் அவருக்கு கால் பிடிச்சது பகவான், இவர் பாதி உறங்கினாலும் தப்பில்லைன்னு. ஏன்னா ஜெகநாதன் கிருஷ்ணா, துவாரகாநாதன் பண்டரிநாதன், எப்படி ஒரு கிருப்பை நிஜமாவே. அன்னமோ ஆகாரமோ சந்தியாவந்தனமோ எதுவோ ஒன்று, இவர் கூட தெய்வம் இருந்தது. தெய்வம் மனுஷ ரூபேன அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், ஆனால் தன் வாழ்க்கையில் நேர பார்த்து அனுபவித்தவர் சந்த் ஏக்நாத் மகராஜ். என்ன வேணும், இது போதும். இந்த நினைப்பே நமக்கு சந்தோஷமாக இருக்கு பாருங்க. நிஜமாவே துவாரகாநாதன் இப்படி ஏகநாதருக்கு 12 வருஷம் கைங்கரியம் பண்ணான். ஏகநாதர் பார்த்தார், பல பேருக்கு அப்புறமா விஷயம் தெரியறது, கண்டியா கிருஷ்ணன் ஸ்வயம் துவாரகாநாதன் அப்படின்னு ஒன்று நடுங்குற அவாவா. உடனே அவாவா, நான் பேசியிருக்கேன், எனக்கு அப்பயே சந்தேகம் இருந்தது, அது ஒரு தெய்வ பிறவிதான் அப்படின்னு அவாவா ஆரம்பிச்சுட்டான். உடனே இன்னொரு கூட என்ன சொல்லிட்டு, மகா பாபம், பகவான் போய் இப்படி வேலை வாங்குவாரோ அப்படின்னு சில பேர் சொன்னார். அதெல்லாம் பொய்யே, எல்லாம் எப்பயும் பேசிட்டு இருப்பா இல்லையா, ஆனால் இது எதுவுமே கவலைப்படாம சாந்தி பிரம்மம் தேமேன்னு அவர் பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டு நிம்மதியா இருக்கா. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா.
चंद्रभागा तीरे बजे पांडुरंगा, 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 बजे पांडुरंगा। जय भोलो पंडरीनाथ महाराज की जय। जय भोलो द्वारकानाथ की जय। गुरु माता, गुरु पिता, गुरु आमची कुल देवता, तोर पड़ता सांकड़े गुरु रक्षी मागे पुड़े, कायावाचा अणि मन गुरु चरणीचे अर्पण, एका जनार्दनी शरण गुरु एका जनार्दन। जय बोलो शांति ब्रह्म संत एकनाथ महाराज की जय। राधे कृष्णा।